இது சரி நம்ம என்ன வந்திருக்கோம்னா ஈஸியாக தான் வந்திருக்கோம். ரேப்பிடோ சேனல் தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்பீங்க ரேப்பிடோ வந்து பேனு, ஆனால் தமிழ்நாட்டில் பேன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப் வந்து ஃபென்னோட ஆப், ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணி ரேப்பிடோ ஓட்ட போகிறேன். ஒரு சூப்பர் பைக் சேலஞ்சு, அவங்க ரியாக்ஷன்னா வந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாமே தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் சூப்பர் பைக் வச்சு. ஸோ லெட்ஸ் வாட்ச் காஸ். சும்மா சொன்னேன், பார்க்கலாம் வாங்க உள்ள. இந்த லெஃப்ட் ரைட்டு நினைக்கிறேன், இந்த ரைட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம பையன் இருக்காரு. பையனா ஆளா யாருன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். வந்துட்டோம் இடத்துக்கு. ரேப்பிடோ தானே ப்ரோ? ப்ரோ ரேப்பிடோனா நீ ஏன் ப்ரோ உள்ளே போகிற? ஐயோ என்ன ப்ரோ, என்ன அவ்வளோ காய்ஸ் இவங்க இப்படி வெக்கப்படுறாங்க? ஏதோ நான் ஏலியன் மாதிரியும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவர் தான் ரேப்பிடோன்னு நினைக்கிறேன். சரி, இவரோட வாய்ஸ் நான் கொஞ்சம் மியூட் பண்ணியிருப்பேன். காரணம் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலங்க. நார்மல் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்தால் கூட அவர் ரியாக்ஷன் கொடுத்துருப்பார் போல். ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. தலைவர் பார்த்தாரு, ரேப்பிடோவாக கேட்டேன். ஆமாம் ரேப்பிடோ தான் அப்படின்னு சொன்னார். அட்லீஸ்ட் அந்த ப்ளூ கலர் சட்டையாச்சும் நம்ம கூப்பிட்டு போயிருக்கலாம் இந்த டிஷர்ட்டுக்காரங்க. ஓகே, அட்லீஸ்ட் உள்ள அந்த சின்ன பொண்ணுங்களாச்சும் பார்க்குறாங்களே, அந்த ரியாக்ஷன்னாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் சர்டிஃபிகேஷனாக இருக்குது. ஓகே காய்ஸ், லெட்ஸ் வாட்ச் என்ன அட்லீஸ்ட் அவர் வண்டியில் போகும்போதாச்சும் ரியாக்ஷன் கொடுக்குறாரான்னு. அவருக்கு நான் ஹெல்மெட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ உடனே கமெண்டில் சொல்லாதீங்க ஹெல்மெட்டில் அவர் கொடுக்கலன்னு. ஸோ கொடுத்து நான் உட்கார வச்சேன். ஸோ இருந்தால் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அவர்கிட்ட நான் அட்லீஸ்ட் ஒரு 80-90 போனால் கூட அவரை நான் ஹோல்ட் பண்ண சொல்லுவேன், நல்லா பிடிச்சிக்க சொல்லுவேன். அவருக்கு வேணானா நான் வந்து ஸ்லோ பண்ணிடுவேன் என்னோடய வண்டியை. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டிஸ்க்ளைமர்னு வச்சுக்காதீங்க, இது நார்மலான ஒரு சேஃப்டி தான் இது. ஸோ அதுதான் வந்து நான் சொன்னேன் உங்கள் இந்த வீடியோவில். ஓகே கைஸ், லெட்ஸ் ஹேவ் ஃபன். இந்த ப்ளூ கலர் சட்டையும் ரெட் கலர் சட்டையும் நடுவில் நடுவில் வந்துட்டுருக்காரு, யாருன்னு தெரில. ஓகே இவங்க பாருங்கள், ஐயோ கைஸ், ஏலியன் கூட இப்படி பார்க்க மாட்டாங்கப்பா, நம்ம இப்படி இப்படி பார்க்குறாங்களே. சரி ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. தண்ணி 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 மேலே மட்டும் வண்டி போகும்போதுன்னா ஒரு கடுப்பு. என்னென்னா மழை பெஞ்சா அதாங்க வண்டி துறையிறதே ஒரு கடுப்பு தான். ஐயோ அதுக்குள்ளே பெட்ரோல் வந்து இல்லைன்னு சொல்லி காமிக்குது. இந்த வண்டிக்கு நான் பெட்ரோல் ஓட்டி நான் ஒரு வியூஸ் பார்க்க வாங்கிறதுக்குள்ளே பாதி சொத்து போயிடும் போல. ஓகே போகிறோம், இயர் பைக்கோ. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் தான் பேசியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் வண்டியோட எக்ஸாஸ்ட் வந்து வாங்கிடுவாங்க. ஓகே காய்ஸ் இயர் பைக்கோ. பேட்டரி போச்சே ஒன்று போது. ஐயோ லாம்போ 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 போதுங்க, நம்மளுக்கே ரியாக்ஷன் கொடுதுங்க அந்த காருங்க. பா வேற லெவலுங்க அந்த லாம்போ. லாம்போனாவே சும்மாவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது தான் நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கே தெரியும், அது பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 வியூஸ் ஆச்சு வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.